ஒரு ரெண்டு நாள்ல ரிசல்ட் தெரிஞ்சீங்களா? நல்லா அந்த நைட்டு 10 மணி நம்ம தூங்க போற டைமுக்கு வந்து பாத்ரூம் போயிட்டு சுத்தமா அந்த இதெல்லாம் தொடச்சிட்டுங்க. ஒரு சொட்டு ஒரு நம்பிக்கையோட வாங்கி வைக்கலாம். வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல், உங்கள் காமா சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, காங்கேயம் டு நத்தக்கடையூர் அரசலூர் போகிற வழியில் தான் நிற்கிறோம். எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் உள் மூலம் வெளி மூலம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இங்கே தீர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுது. ஒரு யூடியூப் சேனல் பார்த்தா நான் இங்கே வந்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஃபைல்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் தான், எளிய முறையில் மருத்துவம் கொடுக்குறாங்க. ரொம்ப பேர்த்துக்கு இது பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அவங்க நேரில் பார்த்து எனக்கு மருந்து வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். அது மூலிமா எல்லாத்துக்குமே இது தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நாங்கள் போட போகிறோம். அவங்க எப்படி மருந்து கொடுக்குறாங்க, இவங்ககிட்ட நம்ம எப்படி மருந்து வாங்கலாம், இது எவ்வளோ ரேட்டு, இது எப்படி இந்த மருந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் அவங்க வீடு, அப்படியே அதை காட்டுங்க. இதுதான் அவங்க வீடு, மெயின் ரோட்லேயே இருக்குது அவங்க வீடு. நம்ம அவங்கள பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். அவங்க வீட்டுக்குள்ளே போய் அந்த மருந்து என்ன ரேட்டு வருது அப்படி எல்லாமே டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணலாம். வாங்க உள்ள போகலாம். வாங்க உள்ள போகலாம். அந்த அக்கா நின்றுட்டுருக்காங்க. வணக்கம். மக்கள் வண்டி யூடியூப் சேனல் நம்ம இங்க வந்திருக்கோம். மேக்ஸிமம் உட்காந்துட்டு அதிகமா உட்காந்துட்டு வேலை செய்யறவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா பதிவா இருக்குன்னா, இவங்க ரொம்ப இந்த வீடியோ போட்டு இவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை போடுறோம். மேக்ஸிமம் டிரைவர் அதிகமா உட்காந்துட்டு இருப்பாங்க, அதிகமா டெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே வேலை செய்வாங்க. ரொம்ப பேர் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதிகமாக உள் மூலம் வெளி மூலம் இருக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப பேர் 25,000-30,000 செலவு பண்ணுறவங்க வெறும் 1,000 ரூபாயில் அற்புதமான ஒரு தீர்வு கிடைக்கும் இதுக்கு. அதுக்கு இந்த அக்காவை தான் பார்க்க வந்திருக்கா. அக்கா வணக்கம்க்கா. அக்கா உங்கள் பேருங்கக்கா? என் பேர் அன்னக்குடிங்க. எஸ், அன்னக்குடி. சரி, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குங்க, கரெக்டாக சொல்லுங்கள். இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டங்க. ஈரோடு மாவட்டத்திலிருந்து குமராபாளையம், அரச்சலூர் குமராபாளையம், குமராபாளையத்துக்கு பக்கத்துலேங்க காசிபாளையம். காசிபாளையம், காசிபாளையம், காசிபாளையம் கொங்கடையாம்பாளையம் கிராமங்க, குமராபாளையம் போஸ்ட்டுங்க. போஸ்ட்டுங்க, ஓகே. இப்போ திருப்பூர்லேருந்து வர்றவங்க எப்படி வரலாங்க? திருப்பூர்லேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா காங்கை வந்து காங்கேயத்திலிருந்து நத்தக்காடியூர் டு ஈரோடு வரலாம். இப்போ ஈரோட்லேருந்து வர்றவங்க, ஈரோட்லேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா பழனி வண்டி ஏறி அரச்சலூர் டு பழையகோட்டை. பழையகோட்டை வைரஸ் மருந்துங்க, உள்மூலா வெளிமூலா ரத்த கசிவு இதெல்லாமே நிறுத்துதுங்க. வலி இருந்ததுங்க 3 நாளில் குறைச்சி கொடுக்கும். எவ்வளோ பெரிய வழியாக இருந்தாலும் 3 நாளிலும் குறைச்சி கொடுக்குங்க. தொடர்ந்து அந்த பாட்டில் மூய வரைக்கும் வைக்கணும். மோசன் போகாமல் இருந்ததுனால இந்த மருந்தை வச்சோம்னா மோசன் போகுங்க. வைக்கிறது தான், குடிக்கிறதெல்லாம் இல்லைங்க. சரி, இது எத்தனை நாளாக நீங்கள் இந்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்க அப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ தொடர்ந்து 1 வருஷமா நான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். 1 வருஷமா கொடுத்து 1 வருஷமா அதிகமாக கொடுத்துட்டு இருக்கு. எந்தெந்த ஊர்களுக்கு அதிகமாக கொடுத்துருப்பீங்க நீங்க? இப்போ நத்தக்கடையூருங்க, அங்கங்க வெள்ளியம்படையோ, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல்லுங்க, சேலம், இப்போ டெல்லி ஒண்ணு அனுப்பிட்டுருக்கேங்க. டெல்லி அனுப்பிருக்கீங்க. அப்புறம் கோயம்புத்தூருங்க, ஆதரங்கட்டு வளசு, சென்னிமலைக்கு பக்கத்துல வெப்புளி. சரி சரிங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இது மண் இந்த மருந்து வாங்கி பயனடைஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்களா? இல்ல இங்க லோக்கல் யாரஸ் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பேச முடியுமா? நீங்க இப்ப போன் பண்ண முடியுமா? போன் பண்ணுங்க. இருக்கிறாங்களா? உங்க யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கிறாங்க. நம்ம கிட்ட அவங்க பேசி எடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால லைன்ல இருக்கிறவங்க நம்ம கொடுக்குறவங்க. ஆமாங்க, அவங்க வந்து திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறாங்க மருந்து வாங்குறதுக்கு. அவங்க வந்து இது சேனல் ப்ரோக்ராம் பண்ணுவாங்களாமாங்க. அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே யாராச்சும் சரியானவங்க இருக்கிறாங்களா, நான் பேசலாம், ஃபோனில் பேசலாம் அப்படின்னு பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரி நம்மளுக்கு பண்ணி கொடுக்கல அப்படின்ட்டு அவங்க பேசுகிறாங்களாமாங்க. நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறோமுங்களா, அப்படியே ஃபோன்லேயே பேசுங்க. அப் இல்லைங்க, இப்படி நல்லா இருக்குது அப்படி சொன்னாங்கங்க. நேரடியாக வர வேண்டியதில்லை அப்படின்னு, அதனால பேசுங்க நம்ம.
அதுக்காக இந்த அக்காட்ட வீடியோ பாத்துருந்தோம், ஒரு வீடியோ பாட்டுன்னா இங்க வந்திருந்தேங்க. அது சரி, இவங்க நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதை உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு தான் ஃபோன் பண்ணேங்க. அதாவது வந்து மூலிகை தைலம் தம்பி. சரிங்க. நல்ல எண்ணெயில வந்து நிறைய மூலிகை போட்டு தயாரிச்சு குடுக்கறாங்க. சரி சரி சரிங்க. அப்புறம் நாம வந்து பச்சு இருக்குதுல்ல, பாஸ்மதி பச்சு, அத வச்சு அதுல அந்த எண்ணெய் எடுத்து நாம வந்து யூஸ் பண்றோம் தம்பி. சரிங்க. தண்ணி இல்லாம காலையில மோசம் போயிட்டு வந்து ஒரு டைம் தண்ணி இல்லாம காஞ்ச மாதிரி, அப்புறம் வந்து நைட்டு வந்து சாப்பிட்டு பச்சுங்கிற மாதிரி அப்போ ஒரு டைம் அப்படி ரெண்டு டைம் ஒரு டைம். அப்புறமேட்டு வந்து ஒரு மூணு வேளை வச்சோம்னாவே நம்மளுக்கு ரிசல்ட் தெரியுது என்னங்கிறது. ஒரு ரெண்டு நாள்ல ரிசல்ட் தெரிஞ்சிருங்களா? ரெண்டு நாள்லயே அப்படியே ரிசல்ட் தெரியுது. அதாவது அந்த இடம் வந்து வீக்கா வலி எரிச்சல் இதெல்லாம் வந்து குணமாகுது. அப்புறம் வந்து அந்த நரம்பு தடிச்ச மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சுண்டி போயிருது. சூப்பருங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்கக்கா, ரொம்ப நன்றி தம்பி. அப்புறம் நல்லா அந்த நைட் பத்து மணி நம்ம தூங்க போற டைமுக்கு வந்து பாத்ரூம் போயிட்டு சுத்தமா அந்த இதெல்லாம் தொடச்சிட்டுங்க. ஒரு சொட்டு, ஒரே சொட்டுங்க, அதை எடுத்து உள்ள வெளியில ரெண்டு பக்கம் வைக்கிறது. வச்சோமுங்கன்னா மறுபடியும் வந்து அடுத்த பஞ்சை வந்து அதில் உள்ள நினைக்க கூடாது, தண்ணி படக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்து வைக்கணுங்க. எவ்வளவு மருந்து? ஒரு சொட்டு மருந்து மட்டுங்க. ஒரு சொட்டு இருந்தா போதும். எத்தனை நாள் இதை பயன்படுத்தலாங்க இந்த மருந்தை? இந்த மருந்தை வந்து தீர வரைக்கும் பயன்படுத்துறாங்க. ஏன்னா வேறு எல்லாம் வெளியில வரணும் இல்லைங்களா? வெளியில பாத்ரூம் வழியா தான் வெளியில வரும், பயப்பட தேவையில்லைங்க. எத்தனை நாளைக்கு வருங்க? ஒரு மாசத்துக்கு வருங்களா இந்த மருந்து? மருந்து ஒரு மாசத்துக்கு வருங்க. ஆனா அந்த வேறு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் 10 நாள் ஆகும். அதை பழுத்து அந்த ஒவ்வொரு அந்த இடமெல்லாம் அந்த மருந்து உள்ள போய் அதையும் சரி பண்ணி கொண்டு வருங்க. அந்த மருந்து சைடு எஃபெக்ட்ல ஒண்ணு இருக்காது? சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லைங்க. எந்த விதமான பத்தியும் கிடையாதுங்க. மறுபடியும் எப்பவுமே வராதுங்க. மருந்தே இல்லையே, நம்ம என்ன பண்றது, நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற பயப்பட தேவையில்லைங்க. இது மருந்து இருக்குது, நம்ம நம்பிக்கையோட வாங்கி வைக்கலாம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. மருந்து வாங்குறவங்க இந்த போன் நம்பரை எழுதி வச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா மருந்து வாங்குறவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி டைரியில போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. ரெண்டு நாள் கழிச்சு அவங்களே கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு அப்படி